தமிழ் சீரியல் பொறுத்த வரைக்கும் நிறைய சீரியல்ஸ் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சில சீரியல்களுக்கு தான் மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர் இருப்பாங்க. அப்படி ஜி தமிழ் டெலிகாஸ்ட் ஆகிற நீதானேந்தன் பொன்வசந்தம் சீரியலுக்கும் சேம் ஃபேன் ஃபாலோவர் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த சீரியலோட இன்னைக்கு எபிசோட்ல நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெளியிருந்து மாயாவை பார்த்து பயத்துல வேக வேகமான வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சுபுவும் அப்புறம் புஷ்பா ரெண்டு பேர்த்தையுமே வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி ரொம்பவே கம்பல் பண்றாங்க. இதை கேட்டுட்டு சுபு ஷாக் ஆகி என்ன அனுமா நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற, ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறோம், அவங்க நம்மளை பார்த்து என்ன நினைக்க போறாங்க, சும்மா அறியாத ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு காலையில் வேணா கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இல்லப்பா நம்ம இப்பவே கிளம்பலாம்னு, சரி என்ன காரணம்னு சொல்லணும் போது மாயா பத்தின விஷயம் தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவாங்க, அதனால நம்ம அதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது காரணம் சொல்லி கிளம்பலாம் கிளம்பலாம்னு சொல்லும் போது வேற வழியே இல்லாமல் சரிம்மா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சுப்பு சொல்ல, ஏன் சுப்பு அப்போ அவங்க மட்டும் சொல்லிட்டு போகாமல் வேணாமான்னு ஒன்று இல்லை வேணாம் புஷ்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க அப்பனும் பொண்ணு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே அவங்க மைண்ட் அப்செட்டாக இருக்கும்போது டக்குன்னு கரண்ட் போயிடுது. அப்போ கேண்டில் பார்த்து வச்சப்போ கரெக்டாக சூர்யா வந்தாரு. சூர்யா வந்த உடனே என்ன சார் நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் கிளம்பும் போது உங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எதனால் வந்தீங்கன்னு ஒன்று வீட்டில் அந்த ஃப்ரீடம் இருக்க மாட்டேங்குது சார், எங்கள் வீட்டில் நாங்கள் பல்லாங்குழி சீட்டு விளையாடுது தாயக்கட்டன் விளையாடுவோம் அதெல்லாம் அங்கே விளையாட முடியாதுன்னு இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே நீங்கள் விளையாடணுன்னு, நீங்கள் இருக்கிறதா விளையாட மாட்டோன்றாங்க. அப்புறம் சரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சு விளையாடுறாங்க. அதாவது எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்குமே ஒரு டாஸ்க் இருக்கும், அதில் ஜெயிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தோத்தவங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் போட்டியிலேயே அனு ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு டாஸ்க் சொல்ல சூரிய டென்ஷன் ஆகி கிளம்பிடுறாரு. சார் அப்போ வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி அனுவோட அப்பா அனுவோட அப்பா சொல்றதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கிளம்பி கொஞ்சம் தூரம் போயாச்சு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சூரியோட அம்மா ரொம்பவே டென்ஸ்டா உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரியாம அவங்க ரொம்பவே யோசனையோட உட்காந்து இருக்கும்போது அவங்க வந்து உட்கார்ந்த உடனே இங்க பாருங்கம்மா தப்பு எங்க மேலதான், அனு கேட்ட உடனே நாங்க சொல்லாம கொள்ளாம போனது எங்க தப்பு தான் அப்படின்னு சொன்ன உடனே இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அனுவும் என்னோட தப்பு தான்மா நான் தான் அதை பத்தி கவனிக்காம நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன்னு அனு நான் அவங்ககிட்ட பேசவே இல்லாம நான் இங்க பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, அனு உங்களுக்கு பொண்ணு மாதிரி எனக்கும் ஒரு பொண்ணு தான், இங்க வெளியே போனா பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும், நிறைய தொழில்முறை எதிரிகள் இருக்காங்க அவங்களால சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும், அதனால நீங்க போக வேணாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன், நீங்க இந்த வீட்டிலேயே இருங்க உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணாலும் நாங்க பண்ணித்தரோம், அது எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா மீரா உள்ள வந்து வாய விட அதுக்கப்புறம் டென்ஷன் ஆனவனும் கரெக்டாக மீராவை பிடிச்சி ஏறி 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 விட்டுறாங்க. மீராவும் மூக்கொடைஞ்சு போய் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் கரெக்டாக வந்த மாயா மாடி நின்று இருக்க கரெக்டாக பங்கஜ் வந்துடுறாரு. இதை சூர்யா மீட் பண்ணிட்டு என்னென்னமோ பேசுறாரு. ஐ திங்க் எப்படி ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. அதுவும் கரெக்டாக பங்கஜ் என்ன பண்ணுறாருன்னா அவங்க இருக்கும்போது நீங்கள் இருந்தாதீங்க எனக்கு சங்கடமாக இருக்கு நான் போய் வேணா ரோஸ் எடுத்துட்டு வரட்டுமான்னொன்னே எது இருமலுக்கு ரோஸா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ரெட் கேப்சூல் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் இதெல்லாம் சாதாரண இருமல் தான் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மனசுக்குள்ள ஏதோ சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டுருக்குன்னு போகும்போது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க அதான் போது அதை எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, சூர்யா சாரோட மிகப்பெரிய செக்யூரிட்டி ஹெட்டு ஆனால் ஒரு பொண்ணுகிட்ட பேச பயப்படுறீங்க, நான் ரூடாக பேசுறது வேற ஆனால் ஒரு லவ்வோட பேசுறது வேற அது எனக்கு சுத்தமாக வராது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா கண்ணத்துக்குள்ளே அனுப்பினதுக்கப்புறமா சூர்யா தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படியே எபிசோடு முடிஞ்சு போச்சு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் கோலிஸோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.